கோடை விடுமுறையை முன்னிட்டு விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் அரேபியன் நைட் ஸ்டண்ட் என்னும் தலைப்பில் வீரதீர சாகச காட்சிகள் வெளிநாட்டு கலைஞர்களை கொண்டு நடத்தப்பட்டது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈச்சம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் கடந்த 2002 முதல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் வெளிநாட்டு சாகச கலைஞர்களை கொண்டு பல்வேறு ஷோக்களை விஜிபி நிறுவனம் நடத்தி வருகிறது. அதேபோல் இந்த வருடமும் அரேபியன் நைட் ஸ்டண்ட் என்னும் தலைப்பில் அமெரிக்க சாகச கலைஞர்கள் நடத்திய வால்வீச்சு, ரோக் பைட், தீப்பிழம்புகள் வெடிக்கும் காட்சி மற்றும் 25 உயர டவரில் இருந்து தரையில் குதிக்கும் காட்சிகள் மற்றும் வீரதீர நிகழ்ச்சிகளையும் சுற்றுலா பயணிகள் வெகுவாக கண்டுகளித்தனர். இந்த அரேபியன் ஸ்டன் ஷோவானது வார நாட்களில் 4 காட்சிகளும் வார இறுதி நாட்களில் 5 காட்சிகளும் நடைபெற இருப்பதாகவும் இந்த ஷோவானது June 2 வரை நடைபெறும் எனவும் விஜிபி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விஜிபி மேலாளர் ரவிதாஸ், இந்த நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் இந்த வருடம் உலகத்தரம் வாய்ந்த இந்தியாவிலேயே முதல் முறையாக விஜிபி மெரைன் கிங்டம் அக்வாரியமும் திறந்துள்ளதாக தெரிவித்தார். சம்மர் வந்துடுச்சு, சம்மர்னாலே விஜிபியில் வந்து ஒரு புதுசாக ஏதோ நடக்கும்போது அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட ஹாலிடே கோயர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் வந்து விஜிபியில் வந்து அரேபியன் நைட் ஸ்டன் ஷோ அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கோம். கடந்த 17 வருஷமாக இந்த மாதிரி நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் வந்து 18 வருஷம். இதுக்காக வந்து மிராஜ் என்டர்டெயின்மெண்ட்ற ஒரு கம்பெனி, அமெரிக்காவில் உள்ள கம்பெனி, அவங்க எங்களுக்கு இந்த ஷோ வந்து கொடுத்துருக்காங்க. 40 இந்த ஷோ நடக்கிறது விஜிபியில். ஒரு ஒரு நாளும் 4 or 5 ஷோ இந்த வகையில் இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நமக்கு லைவ் சன் ஷோ பண்ண இருக்கிறாங்க. இதற்கான எக்யூப்மெண்ட்டெல்லாம் வந்து ஃபாரின்ல வந்துருக்கு. இது வந்து இந்த மாதிரி ஷோஸை பார்க்கணுன்னா வெளிநாட்டில் தான் போய் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நாங்கள் இதை வந்து கடந்த சில வருஷங்களாக இது பண்ணிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுற நம்பிக்கையில் இருக்கிறோம். முக்கியமாக வந்து குழந்தைகள் வந்து இந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்றத ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த வருஷம் இந்த ஷோ கொடுத்துருக்கோம். இதற்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து வைல்டு வெஸ்ட்னு ஒரு ஷோ பண்ணிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் பண்ணிருந்தோம். அப்புறம் அவர் சி டேக்லர்ன்ற ஒரு ஷோ கொண்டாடுறது. போன வருஷம் வந்து சைனீஸ் அக்ரபாட் ஷோன்னு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வருஷம் வந்து இந்த அரேபியன் நைட் ஷோ முற்றிலும் டிஃப்ரெண்ட்டான ஷோ. கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஹிட்டான ஷோவாக இருக்கணும்.